ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பரோட மீனிங் என்னென்னா, இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்மெண்ட். இதை வச்சு நம்ம வேரியபிள்குள்ள சேஞ்ச் எப்படி நடக்குதுன்னு கணக்கிடலாம். வேரியபிள்னால் சேல்ஸில் எவ்வளவு, சேல்ஸ் தான் ப்ரைஸ் தான், டிமாண்ட் சப்ளை, இட்ஸ் ஆல் வேரியபிள்ஸ். இந்த வேரியபிளுக்கு இடையில் நடக்கிற சேஞ்சஸை பற்றி கணக்கிடுறதுக்கு உதவுறதா அந்த இண்டெக்ஸ் நம்பர். இது வந்து எப்போதுமே பர்சன்டேஜில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க இண்டெக்ஸ் நம்பரை. இதை வச்சு இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும் ஒன்லி ரிலேட்டிவ் சேஞ்ச் மட்டும், நாட் அக்யூரேட்டுன தான் ஃபிகர். சரியான ஃபிகரை காமிக்காது, ஒரு அக்யூரேட்டுன தான், ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகரை, அப்ராக்சிமேட்டி சேஞ்சஸை நம்மளுக்கு காமிக்கும். இதுதான் இண்டெக்ஸ் நம்பர். இதோட யூசஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இண்டெக்ஸ் நம்பர் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் இன் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிவைசஸ். பெரும்பாலும் ஸ்டாட்டிஸ்டிஷியனால் யூஸ் பண்ணுறது தான் அந்த இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் யூஸ் டு தான் மெஷர் த ரிலேட்டிவ் சேஞ்சஸ். ரிலேட்டிவ் சேஞ்சஸ்னால் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை, இப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சப்ளை குறையும். அப்போ அதை மெஷர் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சேல்ஸும், அதே மாதிரி ப்ரைஸஸ், இது மாதிரி நிறையா வேரியபிள்ஸ் இருக்குது பிஸ்னஸில். அந்த வேரியபிள்களில் சேஞ்சஸை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸ் நம்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தே ஆர் ஒய்ட்லி யூஸ்ட் இன் த இவால்வேஷன் ஆஃப் அ பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ஸையும் எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸையும் மதிப்பிடுறதுக்கு இந்த இண்டெக்ஸ் நம்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அ பெட்டர் கம்பேரிஷன். இந்த இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். எப்படி நம்ம ப்ரைஸ்னா, எப்படி நம்ம சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர்ஸ்னா சேல்ஸ்னா ஃபிகரை வச்சு நம்ம இந்த வருஷம் எப்படி நம்ம சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இதுக்கு இந்த இண்டெக்ஸ் நம்பர் என்பது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் அ குட் கைட் ஃபார் த ப்ரோக்ரஸ் ஆஃப் எவரி கண்ட்ரி. ஒரு நாட்டோட முன்னேற்றத்தை உயர்த்துறதுக்கு இந்த இண்டெக்ஸ் நம்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் யூஸ்ஃபுல் தான் டு தான் நவு ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இப்போ நம்ம பிஸ்னஸில் என்ன ட்ரெண்ட், நம்ம போக்கு எப்படி இருக்குது, பிஸ்னஸோட போக்கு எப்படி இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் இந்த இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கலாம். அதுக்கு இந்த இண்டெக்ஸ் நம்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபோர்காஸ்டிங் தான் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஃபோர்காஸ்டிங் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ் மீன்ஸ் நம்ம பட்ஜெட் பண்ணலாம். லாஸ்ட் இயர் இந்த இண்டெக்ஸ் நம்பரை வச்சு இந்த வருஷம் இல்லை ஃபியூச்சர் இயர்ஸில் நம்ம சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த இண்டெக்ஸ் நம்பர் வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக்னால் ப்ராப்ளம்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். இந்த இண்டெக்ஸ் நம்பரை மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பில் கன்ஸ்ட்ரக்டிங் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ். தீஸ் ஆர் த கிவன் பிலோ. இண்டெக்ஸ் நம்பரை நம்ம மெஷர் பண்ணும்போது நிறையா ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். அதில் ஃபஸ்ட்டு தான் ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு க்ரைட்டேரியா வந்து த பர்பஸ் ஆஃப் த இண்டெக்ஸ் நம்பர். ஃபஸ்ட்டு நம்ம இண்டெக்ஸ் நம்பருனா எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் இஸ் டு த டிஃபைன் இன் கிளியர் டேர்ம்ஸ் த அப்ஜெக்டிவ் ஆர் த பர்பஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். நமக்கு அந்த இப்போ இண்டெக்ஸ் நம்பரோட பர்பஸ் என்ன, அதோட கோல் என்ன, அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளியராக டிஃபைன் பண்ணணும். தென் த நாலேஜ் அபவுட் த பர்பஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் ஹெல்ப்ஸ் அஸ் நாட் டு கலெக்ட் ரெலிவன்ட் டேட்டா. ஒன்ஸ் நம்ம அந்த இண்டெக்ஸ் நம்பரை தான் கிளியராக டிஃபைன் பண்ணால் தான் நம்மளுக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கு ரிலேட்டடான டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். செலக்ட் அப்ரோப்ரியேட் கமோடிட்டிஸ், அதுக்கு தேவையான பொருட்களை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். அசைன் சூட்டபிள் வெயிட்ஸ்னால்
இங்கே வெயிட்ஸுங்கிறது குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸஸை நம்ம வந்து அசைன் பண்ண முடியும் அந்த கமோடிட்டிக்கு அண்டு யூஸ்னா ப்ராப்பர் டெக்னிக்ஸ் எந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணலாங்கிறது நம்மளுக்கு அந்த பர்பஸ் வந்து அந்த பர்பஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் தெரிஞ்சால் தான் இதை பூரா நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். செகண்டு தான் செலெக்ஷன் ஆஃப் கமோடிட்டிஸ். சரியான பொருளை நம்ம வந்து சூஸ் பண்ணணும் இண்டெக்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கு. இந்த செலக்டட் கமோடிட்டிஸ் தான் ஷுட் பி த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் டெஸ்டஸ் த ஹேபிட் கஸ்டம்ஸ் எக்ஸட்ரா ஆஃப் த பீப்புள். நம்ம செலக்ட் பண்ணுற பொருள் வந்து நம்ம டேட்டாவையோ நம்மளோட ஹேபிட்டையோ நம்மளோட கஸ்டம்ஸையோ ரெப்ரசன்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அது ஒரு அது அதனோட ஒரு பிரதிநிதியாக இந்த செலக்டட் கமோடிட்டி இருக்கணும். தே மஸ்ட் பி தான் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. குவாலிட்டி நல்லதாக இருக்கணும். நெய்தர் டூ லார்ஜ் நார் தான் டூ ஸ்மால். ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது அந்த டேட்டா, ரொம்பவும் ஸ்மாலாகவும் இருக்கக்கூடாது அந்த டேட்டா. மாடரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடய மீனிங். நெக்ஸ்ட்டு தான் அப்டைனிங் ப்ரைஸ் தான் கோட்டேஷன்ஸ். த டேட்டா ரிலேட்டிங் டு த ப்ரைஸ் ஆஃப் த செலக்டட் கமாடிட்டிஸ் மேபினா கலெக்டட் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் த ட்ரெட் ஜேர்னல்ஸ் ரெப்பிட்டேட்டட் பீரியாட்டிக்கல்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பப்ளிகேஷன்ஸ். நம்ம கொட்டேஷன்னா ப்ரைஸ் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான டேட்டாவை நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான சோர்ஸஸ் இருக்கணும், ஸ்டாண்டர்டான அத்தாரிட்டிலேருந்து நம்ம அந்த டேட்டாவை எடுக்கணும். ஸ்டாண்டர்ட் ட்ரெட் ஜேர்னல்ஸ், ஜேர்னல் வைஸாக இருக்கலாம், இல்லை நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் பப்ளிகேஷன்லேருந்து இருக்கலாம். அதிலேருந்து நம்ம டேட்டாவை எடுத்துகிட்டு பின்ன ப்ரைஸ் கொட்டேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஆஃப்டர் டிசைடிங் த ப்ரைஸ் அண்ட் ஷாப் வந்து ஃப்ரம் வேர் ப்ரைஸஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் ஆர் டு பி டேக்கன் த நெக்ஸ்ட் ஜாப் இஸ் டு அப்பாயிண்ட் அண்ட் அத்தாரிட்டி ஹூ வில் சப்ளை த ப்ரைஸ் கொட்டேஷன்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம் அண்ட் ரெகுலர் பேசிஸ். ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணணும் எங்கேருந்து எந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ப்ரைஸ்னா கமோடிட்டிஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கான ஒரு தான் அத்தாரிட்டி பர்சனை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அவர் தான் நம்மளுக்கு கொட்டேஷன் ப்ரைஸ் ஆஃப் கொட்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி டைம் டு டைம் ரெகுலர் பேசிஸில் நம்மளுக்கு கொடுப்பார். நெக்ஸ்ட்னா செலெக்ஷன் ஆஃப் பீஸ் பீரியட். எப்போதுமே நம்ம இண்டெக்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ணும்போது பீஸ் இயரும் கரண்ட் இயரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீஸ் இயரை வச்சு தான் நம்ம கரண்ட் இயரோட இண்டெக்ஸ் நம்பரை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். வெனவர் வி கன்ஸ்ட்ரக்ட் அன் இண்டெக்ஸ் நம்பர் வி கன்ஸ்ட்ரக்ட் இட் தான் வித் ரெஃபரன்ஸ் டு தான் சம் பீஸ் பீரியட். நான் முன்னே சொன்ன மாதிரி தான் பேஸ் பீரியடை வச்சு தான் நம்ம கரண்ட் இயரோட இண்டெக்ஸ் நம்பரை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ பேஸ் பீரியட் இஸ் த மோஸ்ட் த இம்பார்ட்டன்ட் திங். த பேஸ் பீரியட் தான் ஷுட் பி எ நார்மல் ஒன், நார்மலாக இருக்கணும். ஷுட் பி நான் டூ டிஸ்டன்ட் இன் த ஃபாஸ்ட். அதுக்குன்னு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டாவெல்லாம் எடுக்கக்கூடாது. இப்போ 2021 நம்மளோட இண்டெக்ஸ் நம்பர் வேணும்னா 2020 இண்டெக்ஸ் நம்பரை வச்சு, இல்லை 2019 இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். டூ டிஸ்டன்ட்னா ரொம்ப 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டாவை வச்சு நம்ம கரண்ட் இயரோட இண்டெக்ஸ் நம்பரை கால்குலேட் பண்ண முடியாது. ஃபிக்ஸ்டு பேஸாக இருந்தால் செயின் பேஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் தான் செலெக்ஷன் ஆஃப் த அப்ரோப்ரியேட் வெயிட்ஸ். தேர் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்ஸ், அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். ரெண்டு டைப்பில் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது, ஃபஸ்ட்டு அன்வெயிட்டட் தென் வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர். இன் ஃபஸ்ட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு ஆல் த ஐட்டம்ஸ். அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ஈக்குவலாக கொடுப்பாங்க எல்லா யூனிட்டு எல்லா ஐட்டத்துக்கும். அதுவே செகண்டில் வந்து வெயிட்டட்ஸ் ஆர் அசைன் டு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் டிபெண்டிங் அப்பான் தர் இம்பார்ட்டன்ஸ். எந்த ஐட்டத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அடுத்த ஐட்டத்துக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், தென் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸை ஃபேஸ் பண்ணி அசைன் பண்ணுறது தான் இந்த வெயிட்டடாக இண்டெக்ஸ் நம்பர். வெல் கன்ஸ்ட்ரக்டிங் வெயிட்டட் இந்த ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் த குவான்டிட்டி டேக்ஸஸ் வெயிட் அண்ட் வெல் கன்ஸ்ட்ரக்டிங் வெயிட்டட் இந்த குவான்டிட்டி இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ப்ரைஸஸ் ஆர் டேக்கன் அஸ் ஹைட்ஸ்.
நம்ம வெயிட்டட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ண போகிறோம்னா குவான்டிட்டியை வந்து நம்ம வெயிட் எடுத்துக்கணும். அதுவே நம்ம வெயிட்டட் தான் குவான்டிட்டி இண்டெக்ஸ் நம்பர் எடுக்க கால்குலேட் பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரைஸை வந்து வெயிட் எடுத்துக்கணும். இதான் அந்த லைனோட மீனிங். நெக்ஸ்ட் என்ன செலெக்ஷன் ஆஃப் ஆவரேஜ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆவரேஜ் வந்து மெயினாக அப்ளை பண்ணும். ஈவன் இன்னும் இண்டெக்ஸ் நம்பரை கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஆவரேஜ் வந்து வெரி வைட்டல் ரோல். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆர் அப்டைன்ட். ப்ரைஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம அப்டைன் பண்ணணும். வென் எப்போதுமே இண்டெக்ஸ் நம்பரை கால்குலேட் பண்ணும்போது ப்ரைஸ் ரிலேட்டிவ்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். தீஸ் ப்ரைஸஸ் ப்ரைஸ் ரிலேட்டிவ்ஸ் ஹாவ் டு பி ஆவரேஜ். தென் த ப்ரைஸை வந்து எல்லா ப்ரைஸையும் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணணும் டு ஃபைண்ட் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ ஆஃப் த இண்டெக்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு தனித்துவமான மதிப்பு கிடைக்கும். ஒரு தனித்துவமான மதிப்பை கிடைக்கிறதுக்காண்டி தான் நம்ம ஆவரேஜ் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம எல்லா ப்ரைஸையும் வச்சு மொத்தமாக வச்சு நம்ம வந்து இண்டெக்ஸ் நம்பரை கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஆவரேஜ் இந்த ஃபிகரை வச்சு நம்ம ஈஸியாக இண்டெக்ஸ் நம்பரை கால்குலேட் பண்ணலாம். இந்த ஜியோமெட்ரிக்கல் மீன் இஸ் கன்சிடர்டு தான் டு பி த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆவரேஜ். ஜியோமெட்ரிக் மீன் தான் ரொம்ப ப்ராப்பரான ஆவரேஜ். அரித்மெட்டிக் மீனை விட ஜியோமெட்ரிக் மீன் இஸ் மோஸ்ட் தான் அப்ரோப்ரியேட் ஆவரேஜ். பிகாஸ் இட் கிவ்ஸ் ஈக்குவல் வெயிட்ஸ் டு த ஈக்குவல் ரேஷியோஸ் ஆஃப் சேஞ்ச். ஏன்னா இது வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு கரெக்டான ரேஷியோவில் அவுட் புட் கொடுக்கும். இது வந்து அக்யூரேட்டுனா ஆவரேஜ் மெத்தட் ஜியோமெட்ரிக் மீன் கம்பேர்ட் டு த அரித்மெட்டிக் மீன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரிவர்சல் டைம் ரிவர்சல் டெஸ்ட்டு ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்டு ரெண்டையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால தான் இது ஜியோமெட்ரிக்கல் மீனை த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆவரேஜ் மெத்தட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன செலெக்ஷன் ஆஃப் அன் அப்ரோப்ரியேட் ஃபார்முலா. இண்டெக்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. லாஸ்ட் பிஎஸ் பேசேஜஸ் ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். இந்த ஃபார்முலாவை நம்ம எப்போ எந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கிறது அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் அந்த பர்பஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் அது தெரிஞ்சால் தான் நம்ம அந்த ஃபார்முலாவை அந்த தேவையான இடத்துல சூட்டபிள் சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ண முடியும். த சாய்ஸஸ் ஆஃப் த ஃபார்முலா டிபெண்ட்ஸ் ஆன் த பர்பஸ் ஆஃப் இண்டெக்ஸ் வெயிட்டட் ஆர் அன்வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் ஆர் த ஆவரேஜ் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் யூஸ் ஆஃப் ஆவரேஜ் அண்ட் த அவைலபிலிட்டி ஆஃப் அ டேட்டா. இட்ஸ் ஆல் த க்ரைட்டேரியா. இந்த க்ரைட்டேரியா வச்சு நம்ம எந்த ஃபார்முலாவை எந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ப்ராப்ளத்தை ஒமிட் பண்ணலாம். தேங்க்யூ. வி வில் சி யூ எகெயின் வித் அனதர் செஷன். அண்டில் தன் ஸ்டே டியூன் ஸ்டே பிளஸ்ட் பை.